வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குல வந்து செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு இப்போது புழல் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருகிறது. இந்த குற்ற வழக்கில் வந்து பாத்தீங்கன்னா, அந்த குற்ற சாட்டுதல்ல வந்து அவருடைய சகோதரர் அசோக்குமார் மற்றும் அவரது மனைவி மேகலா மற்றும் அவரது மாமியார் உள்ளிட்ட நபர்களும் இந்த குற்றச்சாட்டுதலில் வந்து இருப்பதாக அமலாக்கத்துறை விசாரணையில் வந்து தெரிய வருகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, கடந்த ஆட்சியில போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது போக்குவரத்து துறையில் ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் மெக்கானிக் ஆகிய பணிகளுக்கு அரசு பணி பெற்று தருவதாக கூறி முறைகேடாக பல்வேறு நபர்களிடம் 1,62,00,000 ரூபாய் வந்து வசூல் செய்ததாக தெரிய வருகிறது. இதன் காரணமாக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அவர் வந்து விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார். அமலாக்கத்துறை அவர்கள் வந்து விசாரணையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதுல வந்து 1,32,00,000 ரூபாய் வந்து செந்தில் பாலாஜி கணக்கிலும் மற்றும் 29,00,000 ரூபாய் வந்து அவரது மனைவி மேகலா அவருடைய வங்கி கணக்கிலும் வந்து இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இதற்கு மேலும் பார்த்தீங்கன்னா, சுமார் 25 கோடி மதிப்புள்ள நிலத்தை செந்தில் பாலாஜியும் மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் என்பவரும் கூட்டாக சேர்ந்து அவர்களின் பினாமிகள் பெயரில் வாங்கியிருப்பதாக விசாரணையில் தெரிய வருகிறது. இப்படி இருக்கும்போது இந்த குற்ற வழக்கில் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரிக்கக்கூடிய இந்த வழக்கில் அந்த அசோக்குமாரையும் விசாரணை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருப்பதனால அவருக்கு வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4 முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை. சம்மன் அனுப்பும் போது தனக்கும் வந்து நெஞ்சுவலி இருப்பதாக தெரிவித்து வழக்கறிஞர் மூலம் பதில் நோட்டீஸ் அமலாக்கத்துறைக்கு அனுப்பியிருக்கிறார். இன்னும் 1 மாத காலம் கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டு வழக்கறிஞர் மூலம் அமலாக்கத்துறைக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கார். இருப்பினும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த அசோக்குமாரின் வழக்கறிஞர் நோட்டீஸை வந்து ஏற்கவில்லை. இன்று 27ஆம் தேதியோடு இன்றோடு வந்து ஆஜராகவில்லை என்றால் அவர் வந்து அசோக்குமார் அவர்கள் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு லுக் அவுட் நோட்டீஸ் ஒட்டப்பட இருப்பதாக எச்சரித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இப்படி வந்து ஒருவர் பின் ஒருவராக, அதாவது செந்தில் பாலாஜியை கைது செய்யும் போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறினார். இப்போ அவரது சகோதரர் அவருக்கு வந்து சம்மன் அனுப்புகின்ற பொழுதும் அவரும் வந்து ஆஜராக முடியவில்லை, நெஞ்சுவலி இருப்பதாக கூறுகிறார். இப்படி இந்த சொத்து குவிப்பு வழக்கு உள்ளிட்ட இதர வழக்குகளிலும் கூட முக்கிய தலைவர்களோ அல்லது உயர் பதவியில் இருப்பவர்களோ கைது நடவடிக்கை என்று வரும்போது நெஞ்சுவலி இருப்பதாக கூறுவது மிகுந்த வேடிக்கையாக உள்ளது. மேலும் இது வந்து ட்ரெண்டாகி வருகிறது. ஆகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம வந்து என்ன தெரிவிக்க வேண்டியது என்றால், பொதுவாக இந்த சட்டம் வந்து விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற நோக்கம் இருந்தாலும் கூட, சட்டத்தின் அடிப்படை கூறுகளும் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளும் மக்களிடையே பரவலாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொளி பதிவு செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதற்கு தெளிவுபடுத்தும் காணொலிகளை நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பதிவு செய்கிறோம். இந்த வீடியோ வந்து இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.